Hello friends, welcome to DD Pregnancy Tips Channel. நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணும்போது ஆண்களும் சரி பெண்களும் சரி கருப்பு எள்ளு எடுத்துக்கலாமா? பெண்கள் கருப்பு எள்ளு எடுத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்குது? இதை சாப்பிட்றதுனால பீரியட் வருமா, இல்லை கன்சீவ் ஆகுங்களா, பாடி ஹீட் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா டவுட்டும் இந்த வீடியோவில் கிளியர் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆண்கள் தொடர்ந்து கருப்பு எள்ளு எவ்வளோ நாள் சாப்பிட்லாம், இதை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிறதையும் கொடுத்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். எள்ளு சாப்பிட்ணும் அப்படின்னாலே பெண்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், எள்ளு சாப்பிட்டா பீரியடு வந்துடும், பாடி ஹீட்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எள்ளை வந்து பீரியடு வரலை அப்படின்னா மட்டும்தான் நம்ம பிஃபோராக அதை எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து பீரியடு ஃப்ளோ வந்து நல்லா போகணும் அப்படின்னா கருப்பெள்ளு பனங்கற்பட்டி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும். பேபிக்காக இதை எடுக்கணும் அப்படின்னாலே நிறையா பெண்களுக்கு வந்து ரொம்ப தயக்கமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும், எள்ளு எடுத்தால் அந்த மந்த் வந்து ப்ரெக்னென்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு. பட் அப்படி இல்லைங்க. ஏன்னா இந்த எள்ளில் பார்த்தீங்கன்னா ஜிங்க், மேக்னீஷியம், செலினியம், ஒமேகா 6, அயன், கால்சியம், மேக்னீஷியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி, ஃபைபர், புரோட்டீன்னு இவ்வளோ சத்துக்களும் இதில் நிறைஞ்சிருக்குது. ஸோ இது அயன் கண்டென்ட்டு ரிச்சான ஃபுட்டு அப்படிங்கிறதுனால தாராளமாக பெண்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். இதை எந்த டைமில் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீரியடான டே 1லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் வர வரைக்கும் நீங்கள் தாராளமாக தினமும் அரை ஸ்பூன் வந்து எள்ளு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வேணாம். இந்த எள்ளை எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுத்துறாதீங்க. முடிஞ்சால் லைட்டாக மட்டும் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து வார்ம் வாட்டரில் கலந்து சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த எள்ளோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துட்டு அதை பொடி பண்ணி ஒரு அரை ஸ்பூன் வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் நீங்கள் சாப்பிடலாம். நல்லெண்ணெய் இல்லை நெய் இந்த மாதிரி ஊற்றியும் சாதத்தில் தினமும் அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம். இதை ஆண் பெண் இருவருமே இந்த மாதிரி மெத்தட்லாம் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ பெண்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க சத்துக்கள் பற்றிலாம் உங்களுக்கு சொன்னேன்ல, இதில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனும் இருக்குது, ஈஸ்ட்ரோஜின் ஹார்மோனும் இருக்குது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கரு உருவானதை தக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஈஸ்ட்ரோஜின் வந்து நம்மளோட கருமூட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த எள்ளை நீங்கள் தினமும் அரை ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நார்மல் ஆக்கிறதுக்கு இந்த கருப்பு எள்ளு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் பீரியட் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் இந்த எள்ளு நீங்கள் எடுத்துக்கும் போது அதெல்லாம் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஹார்மோன்ஸ் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கருப்பு எள்ளு ஹெல்ப் பண்ணும். சீட் சைக்கிளிங் எடுக்கும்போது நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க, ஃப்ளாக்ஸ் சீடு, பம்ப்கின், சிசமே சீட், சன்ஃப்ளவர் சீட் எடுக்கிறீங்களே, அதே சேம் கான்செப்ட் தான் இந்த கருப்பு எள்ளும். பட் இந்த எள்ளு வந்து 1 மந்த் ஃபுல்லாக நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க. அது எடுத்துக்கிற அளவு தான் ரொம்ப முக்கியமானது. ஹாஃப் ஸ்பூன் மட்டும் தினமும் எடுத்துக்கோங்க, அது போதும், உங்களோட கருமுட்டை நல்லா வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பீரியடான ஃபஸ்ட் டேலேருந்து சாப்பிட்றீங்கன்னா உங்களோட கருமுட்டையை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா, பேபி உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் நல்லா இம்ப்ளான்ட் ஆகுறதுக்கும் இந்த கருப்பு எள்ளு ஹெல்ப் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பிஃபோர் ஓவலேஷனும் ஆஃப்டர் ஓவலேஷனும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஈஸ்ட்ரோஜனும் இருக்குது, ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்றது இருக்குது. ஸோ ரெண்டுமே இருக்கிறதுனால நீங்கள் 1 மந்த் ரெகுலராக இதை சாப்பிட்லாம். இந்த மாதிரி சீட்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலே தண்ணி அதிகமாக குடிக்கணும். நீங்கள் சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் தண்ணி வந்து கண்டிப்பாக மினிமம் 4 லிட்டராவது குடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் எள்ளு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் தண்ணி வந்து அதிகமாக தான் குடிக்கணும், சேம் 4 லிட்ரு குடிச்சு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். இந்த எள்ளு வந்து நீங்கள் நல்லா வாயில் வெறுமனை சாப்பிட்றீங்க அப்படின்னா நல்லா மென்று சாப்பிட்ணும். பவுடர் ஃபார்மேட்டில் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் அதை தண்ணியில் கலந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த சீட்ஸ் எல்லாம்
பழங்கள்லாம் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக இதோட குளிர்ச்சியான பழங்களாக சேர்த்துக்கோங்க. மாதுளை, ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு பாடி ஹீட் ஆனாலும் அது வந்து குளிர்ச்சி தந்துடும். அதே மாதிரி நீங்கள் தண்ணி குடிக்கிறதும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் சீட் சைக்கிளிங் எடுத்தாலும் ஃப்ரூட்ஸ் அண்ட் தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும். அதே மாதிரி இந்த கருப்பு எள் மட்டும் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் தண்ணியும் ஃப்ரூட்ஸும் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பு எள் சாப்பிட்றதுனால உங்களோட ரெட் பிளட் செல்ஸ்லாம் வந்து அதிகரிக்கும். அதாவது சிவப்பணுக்கள்னு சொல்லுவாங்களா, ரத்த சிவப்பணுக்கள் அது வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு இந்த கருப்பு எள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க சீட் சைக்கிள் எடுக்க முடியலங்கிற பட்சத்தில் நீங்கள் தொடர்ந்து 1 மந்த் வந்து இந்த கருப்பு எள் சாப்பிடலாம். இர்ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்களும் இந்த கருப்பு எள் தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களோட பீரியட் சைக்கிள் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுக்கும்போது தினமும் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒன்று வார்ம் வாட்டரில் கலந்து குடிங்க, இல்லைன்னா பொடியாக செஞ்சு சாதத்து மேலே தூவி நல்லெண்ணெய் இல்லை நெய் போட்டு சேர்த்து சாப்பிடுங்க. தண்ணீர் தினமும் 4 லிட்டர் குடிங்க. ஃப்ரூட்ஸ் வந்து நீர் சத்து அதிகம் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களோட பாடி ஹீட்டு கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். அனிமியாலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுறது கூட இந்த கருப்பு எள்ளு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப்டர் ஓவலேஷன் எள்ளு எடுக்கலாமா அப்படின்னு எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பாக டவுட் இருக்கும். தாராளமாக எடுக்கலாம், ஏன்னா இதில் ப்ரொஜெஸ்டரான் வந்து அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு கரு தங்குறதுக்கு வந்து ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அதே விஷயந்தான் இந்த கருப்பு எள்ளும் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கருவை ஸ்ட்ரென்தன் ஆகி கொடுக்க இந்த கருப்பு எள்ளு ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் உங்கள் கருமுட்டையோட ஸ்பெர்ம் வந்து மீட்டப் ஆகலை அப்படின்னா அது உங்களுக்கு பீரியட் ஆகி வந்துடும். உங்களோட யூட்ரஸ் கரு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதை பார்த்துக்க போகுது, அப்படி இல்லைன்னா பீரியட் ஆகி வரப்போகுது. ஸோ அது அந்த ஹார்மோனோட ஒர்க்கை தான் கரெக்டாக பார்க்க போகுது. இதை சாப்பிட்றதுனால நமக்கு பீரியட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த இடத்துல கரு ஃபார்ம் ஆகலை, அதனால தான் அது பீரியட் ஆகி வந்திருக்கு. கருப்பு எள்ளோட நீங்கள் தேன் கலந்து தான் சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக இந்த மாதிரி ராவாக எடுத்துக்கலாம், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் கார்டு போட்டு செக் பண்ணிட்டீங்க, ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அன்னையோட அந்த கருப்பு எள்ளு சாப்பிட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போங்க. அங்கே உங்களுக்கு டாக்டர் மெடிசன் தரத நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்களே அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன்ஸ் டேப்லெட் உங்களுக்கு சத்து மாத்திரை இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ உங்கள் பேபி வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் இந்த எள்ளு எடுத்துக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஆண்கள் இந்த கருப்பு எள்ளை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் வந்து வார்ம் வாட்டரில் கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா சாதத்தோட கலந்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது ஆண்களோட மொட்டிலிட்டியும் அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். தொடர்ந்து 48 நாட்கள் ஆண்கள் வந்து இந்த கருப்பு எள்ளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் சாப்பிடும்போது அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது. உயிரணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால ஆண்களோட இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் இதில் சால்வ் ஆகுது. ஸோ பயப்படாமல் இந்த எல்லை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.